டிஎன்பிஎஸ்சி முறைகேடுகள் தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளுடன் அமைச்சர் ஜெயக்குமார் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சிவா தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சிவா, சொல்லுங்க, டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடு தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளோடு அமைச்சர் திரு ஜெயக்குமார் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க சிவா. நிச்சயமா, டிஎன்பிஎஸ்சியில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் தொடர்பாக தமிழக பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது தலைமைச் செயலகத்தில் ஒரு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இந்த ஆலோசனையை பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் மற்றும் பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ஸ்வர்ணா ஐஏஎஸ் ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் கடந்த ஆண்டு நடத்திய குரூப் 4 எழுத்து தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்த புகாரினை அடுத்து இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கினை சிபிசிஐடி போலீசாரும் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த தேர்வில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 99 பேரை அந்த இடைநீக்கம் செய்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தேர்வு எழுத முடியாத அளவுக்கு அவர்களை இடைநீக்கம் செய்து டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே ஒரு அறிவிப்பினை கொடுத்திருந்தது. இந்த நிலையில் இந்த முறைகேடில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் என்பதை தொடர்ச்சியாக விசாரணை செய்வதற்கு தமிழக அரசு மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த 99 பேருக்கும் இடைத்தரகர்களாக இருந்து செயல்பட்டவர்களையும் கைது செய்து சுமார் 10 மேற்பட்ட இடைத்தரகர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை அரசு நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் என்பது தொடர்பாகவும் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தேர்வில் அழியக்கூடிய வகையிலான பேனாவை அனுமதித்தது யார் என்பது தொடர்பான விசாரணையும், அதே போன்று இந்த முறைகேட்டு ஈடுபட்டது எவ்வாறு என்பது தொடர்பான ஒரு விரிவான விசாரணையை தற்போது ஏற்படுத்துவதற்காக பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த முறைகேட்டில் ஈடுபட்டது தொடர்பாக அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான விசாரணை நடத்தலாம் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியாளர் சந்திப்பும் அமைச்சர் ஜெயக்குமார் நடத்துவார் என்பது தெரிய வருகிறது. தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ஸ்வர்ணா ஐஏஎஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். ஹேமா, சிவா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.